கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் இயேசு கிறிஸ்துவின் மீது வைராக்கியம் கொண்டு சத்தியத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்த டீட்ரிச் போன்ஹோபர் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். போன்ஹோபர் அவர்கள் 1906 பிப்ரவரி 4 போலந்தில் உள்ள பிரஸ்லாவில் பிறந்தார். அவருடன் உடன் பிறந்தவர்கள் 7 ஆவர். அவரது தந்தை கார்ல் போன்ஹோபர் ஒரு சிறந்த மனநல மருத்துவர் மற்றும் நரம்பியல் நிபுணர் ஆவார். அவரது தாயார் பவுலா போன்ஹோபர் ஒரு ஆசிரியர் ஆவார். அவர் சிறந்த கல்வியறிவை பெற்றிருந்தார். அவர் முதுகலை பட்டத்திற்கு சமமான ஸ்டாட்ஸ் எக்ஸாமென் படிப்பை டூபிங்கன் பல்கலைக்கழகத்தில் பெற்றார். 1927 அவர் பெர்லின் ஹம்போல்ட் பல்கலைக்கழகத்தில் இறையியல் படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றார். அவர் 1930 அவரது 24 மேற்படிப்பிற்காகவும் யூனியன் தியாலஜிக்கல் செமினரியில் ஆசிரியர் பணிக்காகவும் அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கு அவர் குறிப்பிடத்தக்க நட்பை உருவாக்கி சபைகளில் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா மக்களை ஒருங்கிணைக்க முயற்சிகள் மேற்கொண்டார். 1931 அவர் ஜெர்மனிக்கு திரும்பிய பிறகு போன்ஹோபர் அவர்கள் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இறையியலில் விரிவுரையாளராக ஆனார். உலகில் பிரிந்து கிடக்கின்ற சபைகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட அவர் தேவாலயங்கள் மூலம் சர்வதேச நட்பை மேம்படுத்துவதற்கான உலக கூட்டணி அமைப்பால் அதன் 3 செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டார். 1931 நவம்பர் 15 அவரது 25 பெர்லின் டியர் கார்டனில் உள்ள ஓல்ட் பிரஷியன் யுனைடெட் செயின்ட் மத்தேயு சபையின் போதகராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் 1933 ஜனவரி 30 நாஜி அமைப்பு நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றியது. இது போன்ஹோபர் அவர்களின் ஊழியத்தை மிகவும் பாதித்தது. போன்ஹோபர் அவர்கள் ஹிட்லர் அவர்களின் அடக்குமுறை ஆட்சியை ஆரம்பத்தில் இருந்தே கடுமையாக எதிர்த்து வந்தார். அவர் ஒருமுறை ஆற்றிய வானொலி உரையில் ஹிட்லரை தலைவராக ஏற்றால் நாளடைவில் அது மக்களுக்கு விரோதமாக மாறும் என்றும், மேலும் அது தேவன் அருவருக்கின்ற சிலை வணக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார். ஆனால் அந்த வானொலி ஒலிபரப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அவர் மேலும் ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்துவதை எதிர்த்து முதன் முதலாக குரல் கொடுத்தார். 1933 ஜூலை 1 ஹிட்லர் அரசியல் அமைப்பிற்கு விரோதமாக சபை குழுக்களை கலைத்துவிட்டு தேர்தல்கள் மூலம் நாஜி ஆதரவாளர்களை உட்புகுத்த முயற்சிகளை மேற்கொண்டார். அவ்வாறு அவர்கள் கைப்பற்றினால் சபை மக்களை தவறான வழியில் நடத்தக்கூடும் என்பதால் அதனை எதிர்த்த போன்ஹோபர் அவர்கள் நாஜி ஆதரவாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த தேர்தல்களில் முறைகேடான முறையில் சபையின் முக்கிய பதவிகளை நாஜி ஆதரவாளர்கள் கைப்பற்றினர். அவர் நாஜி ஆதரவாளர்கள் அல்லாத சபைகளை ஒருங்கிணைக்கும் பொருட்டு கன்ஃபெஸிங் சர்ச் இயக்கத்தை ஆரம்பித்தார். 1934 மே 1 இந்த இயக்கமானது கிறிஸ்துவே சபையின் தலைவர், மனிதன் அல்ல என்ற கருத்தை பிரகடனப்படுத்தியது. 1933 அவருக்கு கிழக்கு பெர்லினில் உள்ள சபையில் பதவி அளிக்கப்பட்ட போதும் அவர் தேசியவாத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதை ஏற்க மறுத்து லண்டனில் உள்ள 2 ஜெர்மன் மொழி பேசும் புராட்டஸ்டன்ட் தேவாலயங்களில் போதகராக 2 நியமனத்தை ஏற்றுக்கொண்டார். 1935 மீண்டும் அவர் ஜெர்மனிக்கு திரும்பினார். ஆனால் நாஜி அடக்குமுறை தீவிரமடைந்ததால் கன்ஃபெஸிங் சர்ச் இயக்கத்தின் தலைவர்கள் சிலர் நாடு கடத்தப்பட்டும் சிலர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 1936 ஆகஸ்ட் 1 நாஜி அரசால் போன்ஹோபர் அரசின் எதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்டார். மேலும் அவர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க அளிக்கப்பட்டிருந்த அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டது. இதனால் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் போன்ஹோபர் அவர்கள் விங்கன் வால்டேயில் ரகசியமாக கன்ஃபெஸிங் சர்ச் போதகர்களுக்கு பயிற்சி அளித்தார்.
1937 ஆகஸ்ட் மாதம் கன்ஃபெசிங் சர்ச் இயக்கத்தின் செயல்பாடுகள் சட்டவிரோதமானது என்று நாஜி அரசால் அறிவிக்கப்பட்டது. அதே வருடம் செப்டம்பர் மாதம் பிங்கன்வால்டேயில் உள்ள செமினரியை மூடியது. நவம்பர் மாதத்திற்குள் 27 போதகர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நேரத்தில் தான் போன்ஹோபர் தனது சிறந்த புஸ்தகமான தி காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் வெளியிட்டார். இது மலை பிரசங்கம் பற்றிய ஒரு ஆய்வு ஆகும். போன்ஹோபர் அடுத்த 2 வருடங்களுக்கு கிழக்கு ஜெர்மன் கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு ரகசியமாக பயணம் செய்து சிதறுண்ட தனது மாணவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர்களில் பெரும்பாலானோர் சிறிய திருச்சபைகளில் ரகசியமாக வேலை செய்து வந்தார்கள். 1938 போன்ஹோபர் அவர்கள் பெர்லினில் நுழைய அரசால் தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் போர் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் ஜெர்மன் அரசு நாட்டு மக்களுக்கு ஹிட்லர் மீது ஆணையிட்டு இராணுவத்தில் சேர கட்டளையிட்டது. ஆனால் கிறிஸ்துதான் தன் வாழ்வின் ஒரே அரசர் என்று விசுவாசித்த போன்ஹோபர் அவர்கள் ஹிட்லருக்கு பணிய மறுத்தார். அவ்வாறு செய்ய மறுப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தாலும் அவர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். ஆனால் அதே வேளையில் இராணுவ சேவையை மறுக்கும் கிறிஸ்தவர்களின் நிலையை எண்ணி மிகவும் கவலைப்பட்டார். இந்த தருணத்தில் தான் போன்ஹோபர் அவர்கள் 1939 ஜூன் மாதம் நியூயார்க்கில் உள்ள யூனியன் தியாலஜிக்கல் செமினரியின் அழைப்பின் பேரில் அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். ஆனால் ஜெர்மன் தேசத்தில் உள்ள விசுவாசிகளின் நிலையை எண்ணி கலங்கிய போன்ஹோபர் அவர்கள் அமெரிக்காவிற்கு வந்து தனது முடிவுக்கு வருந்தினார். அமெரிக்காவில் உள்ள விசுவாசிகள் அவர் மீண்டும் நாடு திரும்புவது அவரது உயிருக்கே ஆபத்தாக கூடும் என்று எச்சரித்த போதும் அவர் 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தனது தாய்நாட்டிற்கு திரும்பினார். மீண்டும் ஜெர்மனியில் போன்ஹோபர் அவர்கள் நாஜி அதிகாரிகளால் மேலும் துன்புறுத்தப்பட்டார். ஏனெனில் அவர் பொதுவில் பேசுவது தடை செய்யப்பட்டது. மேலும் அவரது செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. 1941 அவர் தனது எழுத்துக்களை அச்சிடவோ அல்லது வெளியிடவோ தடை செய்யப்பட்டார். இருப்பினும் சற்றும் விசுவாசம் குறையாதவராய் விசுவாசிகளை கடிதங்கள் மூலமாகவும் ரகசியமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் ஜெர்மனி தேசத்தில் இருந்த யூதர்களை பாதுகாக்கவும் முயற்சிகள் மேற்கொண்டார். இதனால் எரிச்சலுற்ற நாஜி அதிகாரிகள் 1943 ஏப்ரல் 5 போன்ஹோபர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 1.5 போன்ஹோபர் அவர்கள் விசாரணைக்காக டெகல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் தனது சக கைதிகள் மற்றும் காவலர்களிடையே சுவிசேஷத்தை அறிவித்து தனது நற்செய்தி பணியை தொடர்ந்தார். அவர் மூலம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட சிறை காவலர்கள் சிறையிலிருந்து விசுவாசிகளுக்கு எழுதிய கடிதத்தை வெளியே கொண்டு செல்ல உதவினர். மேலும் அந்த சிறையின் அதிகாரிகள் அவர் ரகசியமாக தப்பிச் செல்ல உதவி செய்ய முன்வந்தும் அவர் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து சிறையில் இருந்தார். இந்நிலையில் 1944 ஹிட்லரை கொல்ல நடந்த சதியில் போன்ஹோபர் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக நாஜி அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் உயர் பாதுகாப்பு சிறையான ப்ளோசன்பர்க் வதை முகாமிற்கும் மாற்றப்பட்டார். அங்கு அவரிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படாமலும் சாட்சிகளை விசாரணை செய்யாமலும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1945 ஏப்ரல் 5 அவரின் ஆடைகளை களைந்து நிர்வாண கோலமாய் தூக்கு மேடைக்கு அழைத்து சென்று அவரை தூக்கிலிட்டு கொலை செய்தனர். அவரின் மரணத்தை கண்ட சிறை மருத்துவர் ஒருவர் அவரது மரணத்தை பற்றி குறிப்பிடுகையில், தேவ ஊழியர் போன்ஹோபர் அவர்கள் தரையில் மண்டியிட்டு உருக்கமாக கடவுளிடம் ஜெபிப்பதை நான் பார்த்தேன். இந்த அன்பான மனிதர் ஜெபித்த விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. மிகவும் பக்தியுடன் ஜெபிக்க அவரது ஜெபத்தை கடவுள் கேட்டார் என்பதை நான் உறுதியாக உணர்ந்தேன். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இடத்தில் அவர் மீண்டும் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தார். பின்னர் தூக்கு
மேடைக்கு சில படிகளில் ஏறி தைரியமாகவும் அமைதியாகவும் இருந்தார். சில நொடிகளில் அவரது மரணம் நிகழ்ந்தது. நான் மருத்துவராக பணியாற்றிய 50 ஆண்டுகளில் கடவுளின் விருப்பத்திற்கு முற்றிலும் அடிபணிந்து ஒரு மனிதன் இறப்பதை நான் பார்த்ததில்லை என்று தெரிவித்தார். இறந்த அவரது உடல் என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசுநாதரின் கட்டளையின்படி தனக்கு நேரவிருந்த தீங்குகளில் இருந்து தப்பிக்கொள்ள வழிகள் இருந்த போதும் கிறிஸ்துவுக்காக அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அவருக்காக இரத்த சாட்சியாய் மறித்த டீட்ரிச் போன்ஹோபர் அவர்களைப் போல் நீங்களும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆயத்தமா?